அதாவது கவாயித் அல்அர்பா, நான்கு அடிப்படையான கோட்பாடுகளை பற்றி, கவாயித்களை பற்றி எங்களுக்கு மத்தியிலே பேச போகிறார். அதாவது தௌஹீதை பற்றி முதலாவது அடிப்படையாக எங்களிடத்திலே பேச போகிறார்கள். அதாவது இந்த தௌஹீதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்னால் சில கேள்விகளை எங்களிடத்திலே கேட்க போகிறார்களாம். முதலாவது கேள்வி, எதற்காக நாங்கள் தௌஹீதை படிக்கின்றோம், என்ன நோக்கம் எங்களுடைய? அதாவது அவர்களிடத்திலே கேட்டால் அவர் சொன்னார், தௌஹீதை படிப்பதற்காக வேண்டி படிக்கிறேன் என்று சொல்லுவார். அதாவது எந்த அமலையும் அல்லாஹ் தஆலா தௌஹீத் என்ற அந்த ஓரிரை கொள்கை இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதாவது ஒரு தௌஹீத்வாதியாக இருந்தால்தான் நாம் சுவனத்திலே நுழைய முடியும், தௌஹீத்வாதி இல்லாமல் நாம் சுவனத்திலே நுழைய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தௌஹீதை பறைசாற்றுவதற்காக வேண்டி, அவன் படைத்தவன் என்பதை பறைசாற்றுவதற்காக வேண்டி எங்களை படைத்திருக்கிறான். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், தூதர்கள் இவர்களுடைய வேலை என்றால் இறைவனாகிய அல்லாஹ்வை அவனுடைய தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் இறைவன் அனுப்பியிருக்கிறான். அதாவது பாவங்களை மன்னித்து நன்மைகளை அள்ளி கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களை அனுப்பியிருக்கிறான். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான். உள்ளத்தில் எங்களுக்கு அமைதி பெறுவதற்காக வேண்டி. திரும்ப ஒருவரிடத்தில் நாங்கள் சில இன்னொரு கேள்வி நாங்கள் கேட்டால், என்ன لو عرفت التوحيد بما جاء به النبي صلى الله عليه وسلم هذا معناه انك موحد அதாவது நபியல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தௌஹீதை நீ சரியாக பரிவர்த்தனைப்படுத்தினால், அதாவது அந்த தௌஹீதை அறிமுகப்படுத்தினால், நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்தில் நின்று உள்ளவர்தான். واذا لم تعرف التوحيد هذا معناه ان هذا الكلام الذي قال يعني ليس بصحيح, هذا كذب. அதாவது நாம் சரியாக அந்த தௌஹீத் என்ற அந்த பதத்துக்கு நாம் விடையளிக்கவில்லை என்றால் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் நின்றும் இல்லாதவர், குறிப்பாக அவர் பொய் சொல்லிவிட்டார். அதாவது நான் ஒரு நினைவிப்பாளனா என்று நேரத்திலே கேட்கிறார்கள். அதாவது நீங்கள் முஷ்ரிக்கீன், அதாவது சிறுக்கு வைக்கக்கூடியவர்களா என்று கேட்கிறார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த ஷிர்க் வைக்கக்கூடிய விடயத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அதாவது நீ சொல்லுவாய், அதாவது இடத்திலே முஷ்ரிக்கான கேட்டால் நான் முஷ்ரிக் இல்லை என்று சொல்லுவேன். என்றால் என்ன? இணைவைப்பு என்றால் என்ன? அதாவது தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷிர்க்குகளை பற்றி அவர் அறியவில்லை என்றால் அவர் என்ன சரியான முறையில் அதற்குரிய விடையை அவர் அளிக்க முடியாமல் போய்விடும். அதாவது அறிவுகளிலே மிக முக்கியமான அறிவு, அறிவுகளிலே சிறந்த அறிவு, நாம் அல்லாஹ்வை பற்றி அறிகின்ற, ஏகத்துவத்தை பற்றி அறிகின்ற அந்த அறிவுதான் மிக சிறப்பான ஒரு அறிவாக இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் படிக்கக்கூடிய அறிவுகளிலே சிறந்த அறிவு எதென்று கேட்டால், முதலாவது படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி உள்ள அறிவு, தௌஹீத். தௌஹீதை பற்றிய அறிவு இல்லாமல், ஒரு விளக்கம் இல்லாமல் நாம் இருந்தால் எங்களுக்கு எல்லாமே ஜீரோவாகத்தான் மாறிவிடும். أجبنا عن هذا السؤال الأول, لماذا ندرس التوحيد؟
அதாவது நாங்கள் முதலாவது கிரணிக்கு விடையளித்தார். இதற்காக வேண்டி நீங்கள் தொகுதியை படிக்கிறீர்கள் என்று விடையளித்தால் السؤال الثاني لماذا اخترنا دراسه هذا المتن متن القواعد الاربعه اه اذكرنا நீங்கள் தௌஹீதை படிப்பதற்காக தௌஹீத் அல்பா அந்த நான்கு அடிப்படையான கோட்பாடுகளை தெரிந்து செய்வீர்கள் என்று நீங்கள் கேட்டால் لاننا طلاب நாங்கள் ஏன் கேட்டால் நாங்கள் துல்லாப் மாணவர்கள் இதனை படிப்பதன் ஊடாகத்தான் கவாயுத லாபான்னு சொல்லக்கூடிய நான்கு அடிப்படையான கோட்பாடுகளை அறிவதன் ஊடாகத்தான் தௌஹீதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் الطالب لابد يرجع في دراسة الكتب أي الكتب يقدم أي الكتب أخر إلى العلماء அதாவது ஒரு மாணவர்கள் அதாவது மாணவர்கள் அல்லது மாணவிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எதனை படிக்க வேண்டும் எதனை முராஜா செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் உளமாக்கிறதை முற்படுத்தினார்கள் அதனோட நாங்கள் எந்த பிரயோசனத்தை அடைந்து கொள்ளலாம் என்று மாணவர்களாகிய எங்களிடத்தில் நாங்கள் அறிவு இருக்க வேண்டும் எதனை நாங்கள் படிக்க வேண்டும் என்கிற அறிவு முதலில் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் أن يطلب العلم على ما يريد لابد أن يرجع إلى العلماء الربانيين ويسير على الطريقة التي يعني خطوها له على بدي نعم جريمية مريد برها ملا من دولة هتنين نعم عربية تهر مدياري نعم أرولا أرو علماء أولم نعنا عربية تهر مدار العلماء الربانيون ربي آسي بيك مولي ربي موحيد يهدتو ذري அதாவது ஏகத்துவ கொள்கை கொள்கையை பறைசாற்றக்கூடிய ரப்பானியங்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய உலமாக்களிடத்திலே போய்தான் எங்களுடைய தர்ஸை எங்களுடைய கல்வியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் மாற்றமாக வேறு யாரிடத்தில் அந்த கல்வியை நாம் தேடி செல்கின்ற பொழுது அது எங்களுடைய அந்த முக்கியமான கல்வியினுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்ற கருத்து பல எங்களுக்கு சொல்லுகிறார்கள் மாணவர்களுக்கு இந்த அந்த அதாவது அந்த கவாயத்தை நாங்கள் படிக்க வேண்டும் என்று இந்த நான்கு அடிப்படையான கோட்பாடுகளை படிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த மதம் வந்துட்டு எதனை உள்ளடக்கி இருக்கிறது எதனை உள்ளடக்கி இருக்கிறது அந்த மதமுடைய அதனுடைய அந்த உள்ளடக்கங்கள் என்னென்ன இருக்கின்றன أي كتاب نقتنيه أي كتاب يهدى إلينا مجرد ما يهدى إلينا كتاب أقل شيء نقرأ في هذا الكتاب المقدم والفهرس إلا بنقرأ الكتاب بأكمل அதாவது நாங்கள் இந்த கிதாபை முழுமையாக வாசித்து முடிப்பதற்கு முன்னால் அதற்கு முன்னுக்குள்ள பஹாரிஸ் அதனுடைய பக்கங்கள் அதனுடைய அது போதிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் படித்துக் கொள்வதன் மூலமாக நாங்கள் இதனைத்தான் படிக்கின்றோம் என்று எங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன அதாவது எங்களுடைய உள்ளங்களே சாட்சி உணர்ந்துள்ளன உண்மையிலே நாம் இந்த விடயத்தை தான் படிக்கப் போகின்றோம் இந்த முகத்திமாவிலே இந்த விடயங்களே இதனை பற்றித்தான் பேசுகிறார்கள் என்கிற அடிப்படையான அறிவு எங்களிடத்திலே வந்து விடுகிறது لماذا نقرا المقدم والفهرس اقل شيء قبل ان نضع الكتاب في المكتبه அதாவது மக்தபாவில் இருக்கக்கூடியதுல குறைந்தபட்ச நாங்கள் கிதாபில் இருக்கக்கூடிய முக்கத்திமா அந்த முன்னுரையை நாங்கள் வாசிக்க வேண்டும் அவருடைய பஹாரிசை நாம் ஆக குறைந்தபட்சம் அகல்விஷை ஆக குறைந்தது நாங்கள் அதில் இருக்கக்கூடிய முக்கத்திமா பஹாரிசுகளை படிப்பதன் ஊடாக அந்த கிதாபுகள் எந்த விடயங்களை இருக்கு சொல்லுகின்ற என்கின்ற அடிப்படையான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் لماذا؟ எதற்காக வேண்டி நாங்கள் அதை வாசிக்க வேண்டும் لأن بقراءة المقدمة نعرف مصطلح المؤلف والغرض من التأليف. அதாவது ஒரு கிதாப் உடைய எடுத்த உடனே நாம் பக்கத்துக்கு நுழைந்து விட்டால் அந்த கிதாபை ஏன் போர்வை செய்தார் மாலிக் எதற்காக வேண்டி அவருடைய மக்சத் என்ன அவருடைய தரையக்கத்தின் கிதாப் அவர் ஏன் இதற்கு எந்த அடிப்படையில் அதனை தொகுத்திருக்கிறார் என்ற அடிப்படை அறிவு இல்லாமல் எங்களிடத்திலே போய்விடும் எனவேதான் கிதாபை வாசிப்பதற்கு முன்னால் அதனுடைய அடிப்படைகளை நாம் படிக்கின்ற பொழுது வரல் அவருடைய நோக்கத்தை நாம் அடைந்து கொள்ளலாம் அவருடைய தனித்தன் கிதாப் அவர் என்ன அடிப்படையில் அதனை தொகுத்திருக்கின்றார் என்ற அடிப்படையான அம்சத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நாங்கள் பஹாரிஸ் அதனுடைய அறிந்து கொள்வதன் மூலமாக கிதாபுக்குள்ள என்ன உள்ளடங்கி இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அதாவது சில மசாயில்களை நாங்கள் தேடுகிறோம் அதனை நாங்கள் அந்த கிதாபுகளை பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எனவேதான் நாங்கள் அடிப்படையை படிக்கின்ற பொழுது அதனை நாம் பெற்றுக் கொள்ளலாம் ثلاثة அதாவது அவருடைய மத்தம் வந்துட்டு மூன்று அடிப்படைகளை உள்ளடக்கி இருக்கிறது
அதாவது முதலாவது வந்துட்டு அவருடைய பக்கங்களை அது உள்ளடக்கி இருக்கிறது. முதலாவது அடிப்படையான மூன்றாவது அடிப்படையாக சொல்றார்கள் நான்கு அடிப்படையான கோட்பாடுகளை பற்றி பேசுவார்கள். நாங்கள் தொகுதி முகத்திமா கவாயுதல் அர்பாய் நாங்கள் படிக்க வேண்டும். அதாவது யார் வந்து என்ன செய்யறார்கள் பேசாதீர்கள். குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படித்துக் கொடுத்த ஒரு சபையாக இருக்கிறது. எனவே யாரும் யாருடைய பேச வேண்டாம் நீங்க கவனிக்க தெரிஞ்சுள்ளார். عندما جلس جبريل عليه السلام جاء في صورة طالب علم متعلم. அதாவது நபியல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் படித்திருக்கிறோம் அந்த ஹதீஸை ஒரு மாணவனுடைய தோற்றத்தில் அடிப்படையில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒருங்கிணைந்திருந்தார்கள். ஒரு படித்துக் கொடுக்கக்கூடிய மாணவனை எப்படி அதாவது ஆசிரியர் படித்துக் கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்ற அடிப்படையான அம்சத்தை சொல்லுகிறார். எனவே ஒரு கண்ணியமான சபையாக இருக்கிறது என்று அடிப்படையிலே வந்தார்கள். அதாவது அவர்கள் சாய்ந்திருக்காமல் அல்லது ஒரு ஒழுக்கமாக அந்த சபையிலே அவர்கள் இருக்கவில்லை. قلنا نقسم هذا الكتاب الى ثلاثه اقسام. எனவே நாங்கள் இந்த ஏற்கனவே அந்த விடயத்துக்கு வருகிறார்கள். அந்த கிதாபை நுகஸிம் அதாவது மூன்று அடிப்படைகளாக செய்கிறார்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று முகத்திமா முன்னுரை எதற்காக நாங்கள் தௌஹீதை படிக்கின்றோம் என்று அந்த கிதாபில் சொல்லப்படுகிறது. அடுத்த கவாயிதுல் அர்பா நான்கு அடிப்படையான கோட்பாடுகள். مقدمة هذا المتن المبارك ذكر فيها المؤلف رحمه الله ذكر فيها الدعاء للطالب والقارئ. அதாவது அந்த கிதாபை வாசிக்க கூடியவனுக்கும் அதனை படிக்க கூடிய மாணவனுக்கும் உள்ள சிறப்புகளை பற்றி எங்களுக்கு சொல்லுகிறார்கள். منها ان يتولاك الله في الدنيا والاخره اي ان يكون القارئ من اولياء الله. அதாவது ஒரு வாசிக்க கூடியவர் தௌஹீதை படிக்க கூடியவரை அல்லாஹ் தஆலா நேசிக்க கூடியவராக இருக்கிறார். மின் அவுலியா இல்லா அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்கிற காரணம் என்ன என்றால் அவர் அவனை பற்றி அந்த அறிவை படிக்க கூடியவராக இருக்கிறார். நஅம் மன் ஹும் அவுலியா அல்லாஹ் மன் ஹும் அவுலியா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்றால் யார். உள்ளத்திலேயும் ولهذا لابد ان نفرق بين اولياء الرحمن واولياء الشيطان.
فكل من جمع بين الإيمان والتقوى فهذا من أولياء الله. ஈமானோடும் தக்வாவோடும் இருக்கக்கூடியவர் அல்லாஹ் இறைநேசர், அல்லாஹ் இறைநேசர் என்று சொல்கிறார்கள். ஒரு இடத்துல ஈமான் இல்லை என்றால் தக்வாவும் இல்லை, அவர்களிடத்தில் இபாதத் இல்லை, அவர் பாவங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார், தடுக்கப்பட்ட விடயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் தான் யாரா? ஷைத்தானுடைய வழியை பின்பற்றக்கூடியவர், அவுலியாவு ஷைத்தான், ஷைத்தானுடைய இறைநேசர்கள் என்று சொல்லுகிறார்கள். எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது, இவர்கள் அவுலியாவு ஷைத்தான், ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள், ஷைத்தானுடைய இறைநேசர்கள். அஸ்பாப் அஸ்ஸஆத அஷ்யா யகூம் பிஹா அல் இன்ஸான் மின் அஸ்ஸஆதா, அதாவது பின்பு வந்துட்டு ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காரணங்கள், அதனை பற்றி பேசுகிறார்கள். அதிலே முதலாவது எப்படி மனிதன் சந்தோஷமாக இருப்பான் இந்த உலகத்திலே, சந்தோஷம் என்றால் என்ன என்ற அந்த விடயத்தை பற்றி எங்களுக்கு பேசுகிறார்கள். السبب الاول, முதலாவது காரணம், انه يكون حال السراء حال النعمه شاكر لله سبحانه. அதாவது இந்த உலகத்திலே மனிதனுக்கு வந்துட்டு சந்தோஷமான நிலைமை, ஹால சர்ரா, சந்தோஷமான ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்வையான சுக்ர், நன்றி செலுத்துகிறான். وعند المصيبه صابر, ஒரு மனிதனிடத்திலே முசீபா, பாவம், அதாவது சோதனை ஏற்படுகின்ற பொழுது அவன் சபர் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவனாக இருப்பான். وعند المعصيه مستغفر, பாவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது இஸ்திக்ஃபார் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவன், பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருப்பான். நாம் அவலன் نريد نتكلم عن حال السراء, முதலாவது எங்களுக்கு சொல்றார்கள் ஹால சர்ரா, சந்தோஷமான நிலைமையை பற்றி பேச போறார்களா. ஹால النعم ابتلاء, அதாவது நியமத், அதாவது நியமத் என்கிறது அது இறைவனுடைய ஒரு இபுத்திலா, சோதனையாக இருக்கிறது. குல் நியம அன்அம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஹா அலைனா ஹல் ஹிய இப்திலா, அல்லாஹ் தஆலா பாப் இம்திஹான் லனா, அதாவது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய நியமத்துகளை செய்திருக்கிறான், அந்த நியமத்துகள் எல்லாம் இஃப்திபா இம்திரா, எங்களை என்ன சோதிப்பதற்காக வேண்டிய அந்த நியமத்துகள் எல்லாம். நாம் குல் நியம அன்அம அல்லாஹ் பிஹா அலைனா ஃபஹிய இப்திலா வ இஃப்திபார் வ இம்திஹான் லனா, அதாவது எங்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்திருக்கக்கூடிய இந்த ஞானத்துகள் எல்லாம் இஃப்திபார், சோதிப்பதற்காக வேண்டி, அல்லது எங்களை பரீட்சை, அதாவது பரீட்சை செய்வதற்காக வேண்டி, எங்களை சோதிப்பதற்காக வேண்டி இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறானா. நாம் فكيف ننجح في هذا الاختبار. طيب எப்படி நாங்கள் இந்த இஃப்திபார், இந்த இம்திஹான், இந்த சோதனையிலிருந்து நாங்கள் எப்படி ننجح, வெற்றி பெறுவது? اذن النعمة انعم الله بها علينا فهي اختبار وامتحان لنا. அதாவது நான் முதலாவது சொல்லட்டா, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இதை வந்துட்டு நாங்க எப்படி வெற்றி பெறுறோம்னு சொல்லுகிறார்கள். இந்த நியமத்துகளை முதலாவது நாங்கள் இந்த நியமத்துகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாம் நினைக்க வேண்டுமா, இறைவன் என்னை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இத்தகைய நியமத்துகளை தந்திருக்கான். ننجح في هذا الاختبار, எப்படி நாங்கள் இந்த இஸ்திபாரில் இருந்து வெற்றி பெறுவது என்று நாங்கள் செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். بأن نتعلق قبل أن تأتي النعمة بالله لا بغيره. முதலாவது நாங்கள் நினைக்க வேண்டும், இந்த நியமத்துக்கள் எல்லாம் இறைவனிடத்திலே இருந்துதான் வருகிறது, இது இந்த நியமத்துக்களை தரக்கூடியவர்கள் அல்லது எங்களுக்கு அருள் செய்யக்கூடியவர்கள் லாபிகள், அவன் அல்லாதவனை கொண்டு யாராலும் இந்த நியமத்துகள் எங்களிடத்தில் வர முடியாது. لأن بعض الناس أحيانا يمشي في الطريق و يعني يبدا يفكر مع نفسه, அதாவது சில மனிதர்கள் பாதையை நடக்கக்கூடிய மனிதர்கள் சில இந்த நியமத்துகளை பற்றி அவர்களாக சில விஷயங்களை சிந்திக்கிறார்கள். نعم يفكر مع نفسه يقول لو يتعرف علي الرئيس مثلا, அதாவது يتعرف الرئيس يعني اكون صاحب للرئيس, صديق للرئيس, صديق للرئيس. نعم அதாவது இந்த நியமத்துகளை செய்யக்கூடியது எங்களுடைய தலைவரிடத்திலிருந்து வந்தது அல்லது எங்களுடைய நண்பர்களிடத்திலிருந்து வந்தது அல்லது இவரின் மூலமாகத்தான் வந்தது என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அதாவது இந்த நியமத்துகள் எல்லாம் முதல் அதாவது வசீரிடத்திலே இருந்து
அதே போல நண்பரிடத்திலிருந்து தாஜிர் வியாபாரியிடத்திலிருந்து அந்த கிராமத்தில் எங்களுக்கு வந்தது என்று ஒருவர் சொல்லுகிறார். அதனால என்ன செய்தார், தன்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் அவர் கொடுக்கிறார். اكثر الناس على هذا يعني يفكر عندما يكون مع نفسه ويمشي ويرى متاع الدنيا يقول له يعني اكون صديقا للرئيس للوزير للتاجر حتى يعطيني من امواله அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் இந்த செலவுகள் இந்தந்த விடயங்கள் எல்லாம் வந்துட்டு வசீரிடத்தில் இருந்து வருது, இவருக்கு தான் சொந்தமானது, இவர் தான் எல்லா விடயங்களுக்கும் சொந்தமாக இருக்கிறார், செலவழிக்கக்கூடியவராக இருக்கிறார், மத்தா துன்யா இந்த உலக வாழ்க்கை எல்லாம் இப்படிப்படி இருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை வந்துட்டு எங்களிடத்துல சரியானதா இல்ல பிழையானதா, சொர்க்கம் யாரை வேண்டுகிறது, சொர்க்கம் சொர்க்கத்துக்கு யார் வேண்டும், சொர்க்கம் எப்படி என்னத்தை சொர்க்கம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது, துத்லப் மின் மன், துத்லப் மன் யாரை எதிர்பார்க்கிறது, யானி நத்லப் அல் ஜன்னா மின் மன், ஃபஹம், நத்லப் அல் ஜன்னா மின் மன், மன் அல்லதி யுதீன அல் ஜன்னா, சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவர் யார், எங்களுக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவர் யார், மன் அல்லதி யுதீன அல் ஜன்னா, மன் மன் யார் யாரை உங்களுக்கு சொர்க்கத்தை தார் சொல்லுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, யாரே அன்ன லா யக்தர் احد على طال ஜன்னா இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு, இல்ல ஹுவல் லதி யம்லிகா, சொர்க்கத்தை யாராலும் அல்லாஹ்வை தவிர யாராலும் சொர்க்கத்தை தர முடியாது என்ற அடிப்படையில் உங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். தயிப் அர்ரிஸ்க் உத்லப் மின் மன், தயிப் ரிஸ்கை உங்களுக்கு யார் தார், அல்லாஹ், மின் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, மின் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, كما ان الجنه لا تطلب الا من الله كذلك الرزق لا يطلب الا من الله سبحانه وتعالى எப்படி நாங்கள் அதாவது ரிஸ்கை மற்ற விடயங்களை நாங்கள் ஆதரவிக்கணும், அதே போல நாங்கள் எல்லா விடயத்தையும் படைத்த ரப்பல் ஆலமீன் இடத்திலிருந்து தான் எதிர்பார்க்க வேண்டும். இதெல்லாம் يتخيل انسان يقول مثلا ماذا صنع لنا الحكام او الرؤساء او الوزراء او العلماء لا يتعلق بالخلق يتعلق بالخالق سبحانه وتعالى அதாவது யாரும் يتخيل யாரும் சொர்க்க பாட அமைக்க வேண்டியது இல்லை, இது வசீரினூடாக அல்லது ஹுக்காம் ஆட்சியாளர்களினூடாக அல்லது இவர்களினூடாகத்தான் இந்த விடயங்கள் வந்தது என்று யாரும் என்ன செய்யவில்லை, என்ன செய்ய தேவையில்லை, கற்பனை பண்ண தேவையில்லை, எல்லாம் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வதஆலா இடத்தில் இருந்துதான் அனைத்து விடயங்களும் வருகின்றது என்பதை அவர் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இதன் நத்அல்லக் பில்லாஹ் லா பிகைரி, எனவேதான் நாங்கள் அல்லாஹோடு உள்ள தொடர்பை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹ் அல்லாத வேறு யாருடனும் எந்த விதமான தொடர்பையும் சீராக்கிக் கொள்ள தேவையில்லை. هذا قبل ان تاتي النعمه نتعلق بالله لا بغيره எனவே நியமத்து வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தொடர்பை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், சீராக்கிக் கொள்ள வேண்டும். وبعد ان تاتي النعمه نقوم بالشكر الله سبحانه وتعالى شكر المنعم المتفضل سبحانه وتعالى அதாவது நியமத்தை ரைட் உங்களுக்கு இறைவன் நியமத்தை தந்து விட்டால் அந்த நியமத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஷாக்கிரன் நியமனா, அதாவது நியமத்தை செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஷாக்கிரின் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும், அதற்கு சுக்குர் செய்ய வேண்டும். எனவே நியமத்து வந்ததன் பின்னால் எங்களுடைய அந்த சிவத்து அந்த அடையாளம் எப்படி வர வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். كيف تشكر النعم எப்படி நாங்கள் நியமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம், இறைவன் தந்த நியமத்துக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துகிறோம். الآن لابد أن نشكر الله سبحانه وتعالى على نعمه.